सिद्धि विनायक मूर्ति की जय। जानकी कांत स्मरणम जय जय राम राम। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। हर हर नमः पार्वती पतये। हर हर महादेव। श्री सद्गुरु स्वामिनः जय। आंजनेय स्वामिनः जय। सदा बाल रूपापि विघ्नद्रिहंत्री महादंति वक्त्रापि पंचास्यमान्या विधीन्द्रादि मृग्या गणेशाभिधाने विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोस्तु रुद्रेन्द्राय मानिरेभ्यः। नमोस्तु चंद्रार्कमरुद्गिणेभ्यः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणः भवे। श्रीहरे नमः। सीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गुरुभवनपुरेशाय नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्रीहरये नमः। ஸ்ரீயப்பதிகான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்யத்தில் பகவானுடைய திருவிளையாடல் எப்படி இருக்குனாக்க, இன்னைக்கு ஒரு 2 நிமிஷத்துல சங்கரமா ஏதாவது சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். சரீரம் ரொம்ப நான் கோஆபரேட்டிவா இருக்கு. டாக்டர்கிட்ட கலந்து பேசின பொழுது கொஞ்சம் சில நாட்கள் ரெஸ்ட் கொடுக்கணும் அவசியம்னு அவர் அட்வைஸ் பண்ணதுனால இந்த உபன்யாசத்தை நித்தியபடியே ஏதாவது ஒரு மங்களகரமான கட்டத்துல தான் பூர்த்தி பண்ணிட்டு வருது. சம்பிரதாயத்தை அனுசரித்து உடம்பு நார்மல்சிக்கு வந்தப்புறம் பின்னாடி பக்தர்களுக்கு அறிவிக்கப்படும். நேற்றைய தினம் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பித்து ரெகுலராக பட்டாபிஷேகம் பரியந்தம் இன்னொரு 6-7 நாட்கள் சொல்ல வேண்டிய கதாபாகம் இருக்குது. அது உடம்பு நார்மல்சிக்கு வந்த உடனே சீக்கிரமாக அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணம்னு பிரார்த்திச்சுக்கிறது. பூர்வ சரித்திரத்தில் வால்மீகி அனுகிரகம் பண்ண கிரந்தத்தை குஷல்வர்கள் தியானம் பண்ணக்கூடிய ரீதியில் 500 பதிவிரதைகளை ஸ்மரணம் பண்ண மேலே பிராணத்தியாகம் பண்ணம்னு திருஜடேவுடைய சொப்னத்தை கேட்டப்புறம் கூட நம்பிக்கை இல்லாமல் பிராணத்தியாகம் பண்ணம் நினைக்கிற போது ராமச்சரித்திரத்தை தியானம் பண்ணி புதுவாழ்வு கொடுத்து அங்குரியத்தை காட்ட ஆஞ்சநேயன் கையிலேருந்து அங்குரியத்தை பெற்றுக்கொண்டு ராமனையே அடைஞ்ச மாதிரி பரம சந்தோஷப்பட்டு சிறந்த சில அடையாளங்கள் அதில் காகாசுர விருத்தாந்தம் கனையாழி இந்த மாதிரி அடையாளங்களை எல்லாம் கொடுக்க ஆஞ்சநேய சுவாமி சீதையிடத்திலிருந்து பிரியாவிடையை பெற்றுக்கொண்டு பிரமதாபனத்தை வஞ்சனம் பண்ணி பல ராட்சசர்களை எல்லாம் நிகிரகம் பண்ணி ராவணனுக்கு சத்புத்தி உபதேசம் பண்ணி லங்கையை முழுக்க தகனம் பண்ணிட்டு விபீஷண சுவாமியுடைய கிரகத்தையும் சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்தையும் விட்டுட்டு மீதி இடங்கள்லாம் தகனம் பண்ணி சமுதிரத்தை வாழ இருக்கக்கூடிய அக்னியை சமனம் பண்ணிட்டு சீதையை மறுபடியும் பார்த்துட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் மைனாகத்துடைய ஆதித்யத்தை பாவனையாக சுவீகரிச்சுண்டு திருஷ்டா சீதா என்று வானராள்கிட்ட நிவேதனம் பண்ணி நிகதாம் அக்ஷதாம் தேவியும் ராகவாயன் நிவேதகத்தின்று பிரபுட்டு நிவேதனம் பண்ணி சுவாமி ஆஞ்சநேயன் ஆதிங்கரம் பண்ணிட்டு நேர அபிஜித் முகூர்த்தத்தை புறப்பட்டு சமுத்திரத்துடைய வடக்கு கரைக்கு வந்து விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்து 5 நாளில் சேது பந்தனம் பண்ணி தெற்கு கரையில் வந்து சேர்ந்த உடனே ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் பகவானுக்கு தனித்தனியாக ஆளுக்கு ஒரு குடம் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி வச்சு மேலே அங்கதன தூதனுப்பி அந்த தௌத்தியம் பிரயோஜனம் இல்லாமல் போக தொடர்ந்து நடக்கக்கூடிய யுத்தத்தில் கோடிக்கணக்கான ராட்சசால் நிகரம் பண்ணி அகஸ்தியர் மூலமாக மகாமந்திரமாக இருக்கக்கூடிய ஆதித்யத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டு ராவணனை வதம் பண்ணி மந்தோதரியுடைய ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமாகி விபீஷனுக்கு மீண்டும் ஒரு முறை தெற்கு கரையில் பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி அக்னிசுத்தியான சீதையை கிரகித்து கொண்டு சீதையுடைய கட்டாட்சம் லங்கையில் பட்டு அழிஞ்சு கிடக்கக்கூடிய லங்கையானது மறுபடியும் சீரும் சிறப்புமாக தழைத்து ஓங்கும்படியாக செஞ்சு சுக்ரீவாதிகளையும் அதே மாதிரி விபீஷணாதிகளை எல்லாம் அழைச்சிண்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் வானர பத்னிகளை எல்லாம் கிஷிந்தையிலேருந்து கிரகித்து கொண்டு பஞ்சமி என்று பரத்வாஜருடைய ஆசிரமம் வந்து சேர்ந்து ஆஞ்சநேயனை முன்கூட்டி அனுப்பி பரதனுக்கு திவ்யமான
செய்தியை தெரிவிக்கும்படியாக செஞ்சு சஷ்டி என்று நந்தி கிராமத்தில் வந்து பரதனுடைய ஆசிரமத்தில் பரதனுக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்து எல்லாரும் ஜடாசோதனம் பண்ணி கொண்ட பிறகு தான் கடைசியில் தான் ஜடாசோதனம் பண்ணி கொண்டு மங்கள ஸ்நானம் பண்ணி பட்டு வஸ்திரம் கொடுத்துட்டு சீதையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிரபு லக்ஷ்மி சமேதனான நாராயணனை போல பிரகாசிக்கக்கூடிய பிரபுவுக்கு 500 புண்ணிய நதிகள் 4 திக்குகளில் இருக்கக்கூடிய சமுதிரங்கள்லேருந்து சுவர்ண கலசத்தில் திவ்யமான தீர்த்தத்தை வாயு வேகத்திலையும் கருட வேகத்திலையும் வானர் வீரர்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாரி காஷ்யபர் காத்தியாயனர் சுயக்யர் கௌதமர் விஜயர் இந்த 8 பேரும் சேர்ந்து பகவானுக்கு திவ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள்னு சங்கேபமாக இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறது. ததஸ்ஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சக சீதம் நிபேஷயது வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாதிரதகாஷ்யபஹ காத்யாயன சுயக்யஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யசிஞ்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. எல்லாருக்கும் பட்டாபிஷேக ஸ்லோகத்தையாவது கேட்டோங்கிற திருப்தி இருக்கட்டோங்கிறதுக்காக தான் சங்கேபமாக 5 நிமிஷத்தில் மீதி ராமாயணத்தை சொல்லி பூர்த்தி பண்ணித்து இதை விஸ்தாரப்படுத்தி சொல்கிறதுக்கு சீக்கிரமாக பகவான் அனுகிரகம் பண்ணோம். இத்தனை நாளாக தொடர்ந்து 25 நாளைக்கு மேலே ஆயிடுத்து எல்லாரும் பரமசத்தியோடு கேட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் சீதாராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரகத்தோடு ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் நம்ம பெரியவாளுடைய அனுகிரகத்தால் எல்லாருக்கும் தீர்க்கமான ஆயுசு திருடகாத்திரமான ஆரோக்கியம் ஸ்திரீகளுக்கு தீர்க்க சௌமங்கல்யம் அஷ்டேஸ்வரிய சமிருத்தி தர்மத்துக்கு விரோதம் இல்லாத சகல மனோரத அவாப்தி எல்லாத்துக்கும் மேற்பட்ட விஷயமாக பகவானுடைய சரணாரவிந்தத்தில் எல்லையில்லாத நிஷ்டபடமான சாஸ்வதமான ஸ்திரமான அகைதுகமான பக்தியும் கொடுத்து அனுகிரகம் பண்ணம்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணி பகவானுடைய கிருப்பையால் ஏற்பட்ட வாக்க பகவானுடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ணி குருவந்தனம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு சுவாமினா ஜெய ஆஞ்சநேய சுவாமினா ஜெய ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீ மகீஷாக கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மனா வா பிரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மி நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ருதபாரிஜாதா சமஸ்தகல்யாண குணாபிராமா சீதாமுகாம்போருக சஞ்சரீகா நிரந்தரம் மங்களமாதனோது துதீயம் வஸ்து ராஜேந்திரா துப்யமேவ சமர்ப்பகே தேன த்வதங்கிரிகமலே ரதிமே யச்சசாஸ்வதீம் யதக்ஷர பதப்ரஷ்டம் மாத்ரா ஹீனம் சுயத்பவே தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராஷ்ச பதபாதாட்சராணி ச நியூனானி ச அதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா க்ஷமஸ்வ புருஷோத்தமா க்ஷமஸ்வ ரகுநந்தனா க்ஷமஸ்வ குருசத்தமா க்ஷமஸ்வ ஹரிசத்தமா யக்ஞேஷாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவா கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே ஸ்ரீஹரயே நம குருவாயூரப்பா சரணம் நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே வாசுதேவா காமாட்சி குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி குருவரிய பாதுகே சரணம்